அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் கரி ஃபிஸ்ட். நான் உங்கள் சுந்தரி அன்பரசு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து நான் காமிக்கிறேன். என்ன மண்ணை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இந்த மண்ணில் வந்து இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவர் வந்து மண்பானை செய்கிறவர். கையிலேயே எல்லாமே இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. இப்போ மண்பானை கூட மிஷினில் தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னமும் கிராமத்தில் வந்து அவர் கையில் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் எப்படி பண்ணுறாருங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க பார்க்கலாம். அவரை வந்து அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம்மா. உங்கள் பேர்? முருகன்ம்மா. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இதே தொழில் தாங்க. வேறு தொழில் படிப்பு வரி எதுவுமே இல்லை. அதனால் எங்கள் ஆயா அப்படியே இல்லை. நாங்கள் அதனால் இதுவே தான் செஞ்சு பொழை போட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதுக்கு மாதிரி நல்லா தொழில் ஓடிச்சு, வியாபாரம் தான் விற்றுச்சு. இப்போ விற்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. முந்தி மண்ணெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு, மண் இப்போ கிடைக்குது. இது வியாபாரம் யாரும் வாங்க மாட்டேங்குது. இப்போ இல்லை, முந்தி வந்து இந்த வியாபாரத்தில் சாப்பிட்டவங்க வாங்கி சாப்பிட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போக கிடையாது. நோய் நொடின்னு யாரும் போகலை. இப்போ பூரா ஹாஸ்பிட்டலில் நோய் நொடியாகவே இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ திருப்பி பழைய விட உற்பத்தி பண்ணி நாங்கள் செய்கிறோம். தைரியமாக செய்யறோம். இப்போ திரும்பவும் நம்மளுக்கு வந்து பழைய முறைக்கு நம்ம வந்துட்டு தான் இருக்கோம். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் தொழிலை வந்து கைவிடவும் வேண்டாம். கைவிடலாம் இதை முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் அழிஞ்சு வர வேண்டாம். உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. சரிங்களா? பானை செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு மண் வேணும். அந்த மண்ணோட தன்மையும் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியுது. இப்போ பாருங்க, நான் கையில் 2 மண் வச்சுருக்கேன். இந்த 2 மண்ணும் சேர்ந்தா தான் ஒரு பானையாக வந்து உருவாக்க முடியும். அதோட பக்குவம் எல்லாமே இப்போ அவர் சொல்லுவார். ஆனால் இப்போ அந்த மண் காமிச்சிங்கல்ல, 2 மண் காமிச்சிங்க இல்லையா, அது என்ன என்ன மண், என்ன மண்ணில்? களிமண்ணுங்களோட களிமண்ணும் மணலும் மணலும் இது ரெண்டையும் கலந்து தான் நம்ம கரைச்சி இது பண்ணணும். ஜாங்க ரெடி, மண்ணு ரெடி பண்ணுறது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த தொட்டியில் மண் ஊற போட்டு கரைச்சி 2 மணி ஜாயிண்ட் பண்ணி இதில் 2வது தொட்டியில் ஊற்றணுங்க. 2வது தொட்டியில் ஊற்றினாக்கு இது வந்து நாளைக்கு எடுத்து வெளியே வைக்கலாம். நாளைக்கு முடிச்சு 4 நாளைக்கு தான் அந்த செப்பானை செய்கிற அளவுக்கு வரும். ஒரு வேலை செய்யறப்பதான் அதோட கஷ்டம் எல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கல்லு மண்ணு எதுவுமே சத்த எதுவுமே இல்ல பாருங்க. அப்படியும் எப்படி இருக்குன்னு நைஸா இருக்கு மண்ணு. இப்ப இத ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லா விட்டுட்டு நாளைக்கு தான் இதை எடுப்பாங்களாமா. இதில் ஊற வச்சு கரைச்சி சளிச்சு இதில் எடுத்து வச்சுருக்காங்க இந்த மண்ணு. இதை வந்து நாளைக்கு தான் எடுக்க முடியும். நமக்கு வந்து நேற்றுக்கே எடுத்து வச்சுருக்கிற மண்ணை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இதில் தான் பானை செய்ய போகிறோம். வாங்க அதையும் பார்க்கலாம்.
நான் இந்த குழந்தைங்களுக்கு சொப்பு ஜாமா செய்வீங்களே ஆமா அதுவும் செஞ்சு கொடுங்க அது செஞ்சு காமிங்க சரி குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இப்போ இது வந்து என்னன்னா குழம்பு சட்டியா குழம்பு சட்டிப்பா இது வந்து இந்த இந்த துணியில போட்டாச்சே நைஸ் கிடைக்கும் வலுவழுப்பு கிடைக்கும் இதுல வந்து கொஞ்சம் மாடலுக்கு இந்த துணியை போடுறது இதுல போட்டோம்னா கொஞ்சம் வலுவழுப்பு கிடைக்கும் இந்த லைன் வருது ஏதா இந்த லைன் வருது இந்த பானை வந்துங்க இது மாதிரி செஞ்சு வெள்ளக்காரனே செஞ்சு செஞ்சுட்டு அப்படியே தூக்க முடியல அந்த காலத்துல வரல பல்ல இந்த மாதிரி பானை செஞ்சுட்டு அப்படியே இதை அறுத்து வெளியே தூக்க முடியல இல்லாட்டி முதல்ல வெள்ளக்காரன் இருக்கும் போதே ஆட்சியிலேயே இந்த பானை வந்துருக்கும் சக்கரம் வந்து சுத்துது இல்ல அதுக்கு கீழே ஏதோ வச்சிருக்கீங்களா மிஷின் மாதிரி வச்சிருக்கீங்கப்பா அது பெட்டியா இல்ல மண்ணோட நாங்க பெட்டியா செஞ்சு வச்சிருக்கோம் மண்ணுதே மண்ணிலேயே பெட்டி பெட்டி மாதிரி செஞ்சிருக்கீங்களா சரி சரி அது மேல இது உட்கார வச்சு இப்படி ராட்ன சுத்தின மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம் சரி சரி ஆனா இது வண்டி சக்கரம் தானா இல்ல வேற மண்ணுக்கா இது புறமே வெறும் மண்ணுக்கா மேல இருக்கிறது மண்ணு கீழே அடியில குச்சியை வச்சிருப்போம் சின்ன சின்ன குச்சியை வச்சு ரவுண்ட் குச்சியை வச்சு அப்படி வச்சு அது மேல மண்ணை போட்டுருக்கோம் இது ஒண்ணு மட்டும் பழக இது வந்து நாளைக்கு தப்ப தட்டும் நாளைக்கு தான் தட்ட முடியும் இப்படி அறுத்து தூக்க முடியல வெள்ளக்காரங்க வந்து இந்த பானையை எடுத்துட்டாங்க உள்ள எல்லாமே ஓபனா தான் இருக்கு இது இது வந்து காய வச்சிருவாங்க நாளைக்கு தான் அதை தட்டுவாங்க அந்த தட்டுற கல்லு இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு நானும் வந்து இந்த பானை எப்படி செய்ய போறாங்கன்னு நானும் ட்ரை பண்ண போறேன் இந்த மண்ணோட கைப்பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு குழந்தைங்களா விளையாடுற மாதிரி இதெல்லாம் பண்ணாரு ஆனா நமக்கு வருதா வரலையே இருந்தாலும் நானும் மண்பானை செஞ்சேன் ட்ரை பண்ணேன் செய்யல ஆனா இதை எடுத்துட்டு குட்டிசிலுக்கு வந்து இந்த சொப்பு ஜாமான் எல்லாம் செய்யறீங்கல்ல அதுவும் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க சொல்றேன்ப்பா கேப்பா இருக்குல்ல ஆமா இப்ப அத எப்படி தட்டி ஒண்ணு சேர்த்துவீங்க இந்த வரப்பு அந்த கல்லு குளம் வச்சுக்கோப்பா இத கல்ல அப்படி தண்ணிக்கு வச்சுக்கோப்பா அந்த கல்லு கொடுங்க இந்த வரப்பு கல்லு இது ஒரு கிலோ மேல வருது இந்த வெயிட் வச்சிட்டு தட்டணும் நீ கல்லு பாருங்க புடிச்சு தட்டிறதுக்கு ஆனா வெயிட்டா இருக்கு ஒரு கிலோக்கு மேலதான் இருக்கும் இந்த வெயிட்டா இருந்தாக்கே இத தட்ட முடியும் தட்ட முடியுமா அடியில கல்லு மேல மரக்கட்டை மண்ணடுப்பு யாரோ ஒருத்தான் ரெண்டு தட்டு தட்டிட்டோம்னா சட்டி கொஞ்சம் கெட்டியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அங்க தட்டுறதே ஒரு மியூசிக் வருது அங்க வருமே குழந்தைங்களுக்கு வந்து அந்த குட்டி ஜாமான் எல்லாம் பண்றதுக்கு அது வேறயா ஆமா அது சட்டி செஞ்சது வேறங்க மேடம் இப்ப வந்து சின்ன பிள்ளைகளுக்கு குட்டி ஜாமான் செய்யறதுக்கு மண் வச்சிருக்கேன் சரி இதுல இருந்து சின்ன செய்யணும் இதுல இருந்து குட்டி ஜாமான் குட்டி ஜாமான் செஞ்சு கீழே வச்சு அது காய விட்டு ஒரு நாள் முழுக்க காய விட்டு அப்புறம் தான் சுட முடியும் சுட்டுதான் அந்த பிள்ளைகளுக்கு கேக்குற பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்க முடியும் மேடம் சரி
பானெல்லாம் தயார் பண்றீங்க அப்படின்னா சொல்லுப்பா, எத்தனை பானை தயார் பண்றீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 10 பானை தயார் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 பானை இன்னைக்கு ரெடி பண்றீங்க? ஆமா. இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா? அப்ப ஒரு பானை உங்களுக்கு 10 பானை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 பானை செய்யறதுக்கு 5 நாள் ஆகும். அந்த மண்ணு இருந்தா அள்ள ரெடி பண்ணும். ரெடி பண்ணி கொண்டு வர 5 நாள் ஆயிடும். 10 பானை செய்யறதுக்கு மண்ணு அள்ள ரெடி பண்ணி கொண்டு வர 5 நாள் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சோறாக்குறதுக்கு சொப்பு ஜாமான். சொப்பு ஜாமான் இது இப்ப செய்யறது. மண் இதே மண் தான். அது வந்து சிவப்பா செய்ய சுடுவோம். இது வந்து கருப்பா சுடுறதுல இருக்குது. சிவப்பு கலருக்கு சூளை வைக்கும் போது அப்படியே புகையா வரும், வெளியே புகையா வரும். புகை வரும்போது அந்த புகைய வந்து விட்டுருவோம், அது சிவப்பா மாறிக்கும். கருப்புக்கு வந்து அந்த புகைய அடைச்சிருவோம். அந்த புகைய அடைச்சிட்டோம்னா கருப்பா வந்துடும். அவ்வளவுதான் அது. இதுக்கு வந்து புகையை விட்டுருவோம் சிவப்பா வைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து அடைச்சிருவோம். அழகா வந்துருச்சு குட்டி பானை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? இது சோறு ஜாமா விளையாடுறதுக்கு எந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிடும். இப்ப இதெல்லாம் ஓட்ட வரலன்னா? இது ஓட்ட வர சின்னது தானே, அதனால ஓட்டை எடுத்துட்டீங்க. ஓட்டை மூடி அறுத்துருவோம். இது வந்து செய்யும் போது ஓட்டை மூடி அறுத்துருவோம். சூப்பர், சூப்பரா இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த 10 பானை இந்த வருமானம் வந்து உங்களுக்கு ஒரு பானை என்ன விலைக்கு குடுக்குறீங்க? இப்ப 6 கிலோ அரிசி வேகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அது வந்து நம்ம என்ன விலைக்கு குடுக்குறீங்க? 50 ரூபாய்க்கு இப்போ கொடுப்போம் மேடம். ஒரு பானை 50 ரூபா? 50 ரூபாய்க்கு கொடுப்போம். சரி, இப்ப நம்ம தண்ணி பானை இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு? அதெல்லாம் தண்ணி பானை எல்லாம் ஒரு நாளைக்கு 1-2 தான் செய்ய முடியும். உங்களுக்கு மாசத்துல ஒரு 15 நாள் உங்களுக்கு இந்த வேலை சரியா இருக்குமா? 15 நாள்ல வந்து எத்தனை பானை செய்வீங்க? 15 நாளைக்கு செஞ்சோம்னாக்கு ஒரு 50 பானை செய்யலாம். 50 பானை செஞ்சோம்னாக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாசத்துக்கு? ஆமா, ஒரு மாசத்துக்கு. அந்த 15 பானை செஞ்சு விற்கிறோம்னாக்கு உடஞ்சாலும் உடஞ்சு போயிடும். 1000 ரூபாய் 1500 ரூபாய் படிப்பு இருந்தாக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போலாம். படிப்பு அறிவு இல்ல, அப்ப பிள்ளைகளை வளர்க்கணுமே. அப்ப என்ன பண்றேன்னு? பசங்க பையன் ஒட்டி 3 பொண்ணுங்க இருப்பா. மண்ணு கொண்டு வர்றதுக்கு வருவாப்பி வந்து கூட வருவாப்பி கூட போட்டு இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப. சரிண்ணா, சரிண்ணா. ஆனா இப்ப வந்து நம்ம நவதானியம் எல்லாம் போட்டு வைத்து வைக்கிறதுக்கு, தானியம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மண் இதுலதான் போட்டு வைப்போம். அப்போ அதுல வந்து வண்டு விழுகாது, புழு விழுகாது, கெட்டு போகாம இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம்னாலும் அதுலயே வச்சிருப்பாங்க. ஆமா. இப்ப நீங்க அதெல்லாம் செய்யறீங்களா? அது இப்ப ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்களா? அதெல்லாம் பிளாஸ்டிக் கையில கேட்டா நீங்க அதை செஞ்சு கொடுப்போம். கேட்டா செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கும் கேட்டா செஞ்சு கொடுப்போம். சரி சரி சரி. இப்ப அதுல குட்டி வடச்சட்டி ஒண்ணு இப்ப இது வடச்சட்டி செஞ்சிருக்கீங்களா? ஆம்பா. இது வந்து அப்புறம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மண் வச்சு ஒட்ட வச்சோம்னா அது காதாயிரும். அதுக்கு வடச்சட்டி மாதிரி வந்துடும். என்னன்னாலும் அந்த வித்தியாசம் வராது. தமிழர் சிலூர்ல வருங்க அந்த மாதிரி வராது. ஏதோ
ஐயோ போதும், இதை விட அழகு என்ன இருக்கு. டெல்லி டம்ளர்ல குடிச்சா கூட இதுல குடிக்கிறப்ப அந்த ஒரு டேஸ்டும் அந்த மனம் அந்த இது வருது இல்ல. அடுத்து என்ன இடத்துல வந்து ஒரு ஆறு குடும்பம் இருந்திருக்கு. இப்ப யாரும் இங்க இல்ல, அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த தொழில பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட வருமானம் குறைஞ்சதுனால இவங்க வேற வேற தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க பசங்களுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ இந்த தொழிலை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா தெரியறது இல்ல. இப்ப இவர் ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டிருக்கேன், உங்க பேரனுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உணவு முறையும் பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் இந்த கல் இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம திருகு கல்லுன்னு சொல்லுவோம். இதுல வந்து ராகி, உளுந்து, பயிர் வகை, அரிசி மாவு இதெல்லாம் நெருக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் பண்ணுவாங்க. இது மேக்கல்லு, இது வந்து அடியில இருக்கிற கல்லு. இதுல ஒரு குச்சி வரும், அந்த கல்லை தூக்கி இதுல வச்சு இப்படி திருகணும். அதனாலதான் இது பேர் வந்து திருகு கல்லு. இதுல வந்து முக்காசி ராகி நெருக்கிறதுக்கு தான், ராகி மாவு ரெடி பண்றதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்தினாங்க. உளுந்தும் அதே மாதிரி இதுலேயே உடைச்சிக்கலாம். இன்னைக்கு இந்த கல்லெல்லாம் வந்து நம்ம இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதுதான் குழுமம்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் தானியம் எல்லாம் இதுலதான் போட்டு வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உயரமாவே இருக்கும், ஆனா இது கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு. இன்னும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் உயரமா கூட செஞ்சுக்கலாம். முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது. இதுல தண்ணி வேணும்னாலும் தண்ணி ஊத்தி வச்சுக்குவாங்க, இல்ல தானியம் எதுவும் போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வச்சுக்குவாங்க. ஆனா இப்ப எல்லாம் இது கிடைக்கிறது இல்ல, செய்யறதுக்கு ஆளும் இல்ல. நான் ஒரு அண்ணன் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிருக்கிறாரு, நமக்கு வேணும்னா அவர்கிட்ட சொல்லி செஞ்சுக்கலாம். அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம பாப்போம். வீட்டுல வந்து அவர் அடுக்கி வச்சிருக்கிறாரு, நம்ம அதையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். வந்து தண்ணி மோந்து வைக்கிறதுக்கு குடம் இருக்கு, இது வந்து சாப்பாடு குழம்பு வச்சுக்கலாம். வடைச்சட்டி, இது வந்து வடித்தட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் மண் சட்டி இல்ல, சாப்பாடு வடிக்கிறப்போ இதை இப்படி வச்சு சாப்பாடை வந்து இப்படி வடிப்பாங்க, அந்த தண்ணி மட்டும் கீழே வந்துடும். அடுப்பு, இது வந்து ரெட்டை அடுப்பு, அது ஒத்த அடுப்பு பண்ணிருக்கிறாரு. இது வந்து தட்டு, நம்ம மூடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்றதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். நான் சாப்பிட்றதுக்கு வேணும்னு ஒரு ஆறு தட்டு கேட்டிருந்தேன், அவர் போட்டு வச்சுருக்கிறாரு. இது வந்து களையம்னு சொல்லுவாங்க, பொங்க வைக்கிறதுக்கு கலையும் சொல்லுவாங்க. இதில் வைக்கிறப்ப நல்லா பானையில் வந்து நல்லா பொங்கி வரும். இது நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இன்னுமே கிராமத்தில் வந்து மண்பானையில் பொங்கல் வைக்கிறாங்க. நம்மளும் இந்த தடவை பொங்கலுக்கு வந்து இவர்கிட்ட வாங்கி பொங்கல் வைக்க போகிறோம். அதோட சவுண்டு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டெல்லாம் வரும். இது வந்து அவங்க அந்த வேக்காடு கொடுக்கறதோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உடையவும் இல்லை, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து கேஸில் பண்ணுறதுனால இது வந்து உடையெல்லாம் இல்லை, தைரியமாக வாங்கலாம். இப்போ நான் அண்ணங்கிட்ட வந்து நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன், அவர் எனக்காக வந்து நான் கேட்டதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாரு. நான் இது எல்லாமே நம்ம சேனலுக்காக நான் இவர்கிட்ட இருந்து வாங்கிக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன் நான். அண்ணா வந்து நம்ம பார்த்து மண்பானை எப்படி செய்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து நம்ம சேனலுக்காக செஞ்சு காமிச்சாரு. அவரோட மனைவியும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப உங்க சார்பா வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. நான் இப்ப வாங்கினதெல்லாம் இப்ப நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இதை வச்சு நம்ம அடுத்தது வந்து மண்பானையில எப்படி சமைக்கிறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.